Hi friends, welcome to Kasana Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த கிளாத்தில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரேம். இது வந்து 18 இன்ச்சஸ் ஃப்ரேம். இதில் வந்து ரெண்டு இருக்கும். மேலே இருக்கிற ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ. இது வந்து கீழே உள்ள ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் துணி சுற்றி வச்சுருக்கேன், அதனால் அப்படி கலராக இருக்குது. இந்த ஃப்ரேம் கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கிளாத் வச்சுக்கணும். கிளாத் வச்சுட்டு கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுக்கிட்டு மேலே உள்ள ஃப்ரேமை வந்து நம்ம எடுத்து இது மேலே வைக்க போகிறோம். அந்த ஸ்க்ரூ இருந்தது இல்லையா, அந்த ஃப்ரேம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த கிளாத் கூடயும் அடியில் உள்ள ஃப்ரேம் கூடயும் போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், நல்லா அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டு இந்த லூஸாக இருக்கும், உள்ளே இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். வெளியில் இருக்க கிளாத் வச்சு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா டைட்டாகும் உள்ளே போட போகிற கிளாத். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுருக்கம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இழுத்துக்கும் போது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கணும். ஃபுல்லாக சுற்றி இழுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி கூட இழுத்துக்கலாம். அந்த ஸ்க்ரூ வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த சுருக்கத்தெல்லாம் நல்லா இழுத்துக்கணும். இது இந்த மாதிரி இழுத்தோம்னாக்கா அப்போ தான் நம்ம ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. எந்த இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டைட்னஸ் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இந்த கிளாத்தை வந்து தட்டி பார்த்தீங்கன்னா இந்த 18 இன்ச் ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸோட பேக் நெக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த இந்த ஃப்ரேமில் நம்ம போடலாம், ஒரு பிளவுஸோட பேக் நெக் போடலாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இழுத்து விட்டேன் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இது நீங்கள் லூஸாக இருந்தது, சப்போஸ் உங்கள் ஃப்ரேம் சரியாக டைட் பண்ணல அப்படின்னா என்னாகுனா நீங்கள் உங்கள் நீடில் வச்சு நீங்கள் ஸ்டிச் போடும்போது துணியை பிடிச்சி பிடிச்சி இழுக்கும். அந்த நீடில் துணியை பிடிச்சி இழுத்துது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் சரியாக போட வராது. அதனால தான் இந்த மாதிரி டைட்டாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் வந்து பேசிக். ஸோ இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு இதில் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.